ஒருத்தர் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணால் அவருக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட் கொடுத்து ஆர்கியூ பண்ணணுமா இல்லை டெத் த்ரெட் கொடுத்து மிரட்டணுமா? நீங்கள் கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்து ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நியாயமாக வாதாடணும், ஆர்குமெண்ட்ஸ் கரெக்டாக வைக்கணும், முக்கியமாக உங்களோட ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே வேலிடாக இருக்கணும். அது போக நீங்கள் ஆர்குமெண்ட்ஸ் வைக்கணும்னாலே அந்த ஆர்குமெண்ட்ஸ்க்கு நீங்கள் நிறையா படிக்கணும், படித்ததை கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது, அதில் அது ரொம்ப கஷ்டமான வேலை கூட. அப்போ வேறு என்ன பண்ணலாம்? மொதல் அந்த பர்சனோட ப்ரொஃபைலுக்கு போங்க, அதை என்ன ஏதுன்னு ஸ்டடி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நேராக இன்பாக்ஸ் போய் மிரட்ட ஆரம்பிங்க. மிரட்ட ஆரம்பிக்கும் போது ரொம்ப லென்த்தாக எழுதாதீங்க, ரொம்ப ஷார்ட்டாக சினிமா பட்ட டைலாக்காக எழுத ஆரம்பிங்க. அதோடு நிறுத்தாமல் கமெண்ட் செக்ஷன்லேயும் போய் நான் உன்னை இப்படி டெத் த்ரெட் பண்ணியிருக்கேன்னு அவனோட கமெண்ட் பாக்ஸ்லேயே எழுதி விடுங்க. என்ன மாதிரி அழகாக உங்களுக்கு இங்கிலீஷில் திட்ட தெரியல அப்படின்னா, த்ரெட்டன் பண்ண தெரியலனா என்னோட இன்பாக்ஸுக்கு வாங்க, நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன். வணக்கம், நான் உச்சிகா மதுரா. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, ஹுசைன் அகமத் அப்படி சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சேரன் அகாடமி அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு இன்னும் தெரியும். சேரன் அகாடமி பற்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள்னால் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், என்னென்ன விஷயத்தில் அவர் சிக்கிறாரு, என்னென்ன கான்ட்ரவர்ஷியில் மாட்டியிருக்காரு அப்படின்ட்டு. எல்லாத்தையும் கார்ப்பரேட்டுகளை ஒழிக்க வந்த ஒரு நவீன இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற மாதிரி தன்னை காட்டிக்கிட்ட ஒரு பிற்போக்குவாதி தான் இந்த சேரன் அகாடமி. சேரன் அகாடமி வந்து பல்வேறு கருத்துக்களை வந்து இஷ்டத்துக்கு அப்படியே போகிற போக்கில் டப்பியை சாத்திட்டு போடா, அட்டையை சாத்திட்டு போடான்னு சொல்லி பேசுகிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்படி டப்பியை அட்டையை சாத்தி கொண்டு எல்லாத்தையும் போக சொன்னவர் ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டிருந்தார். என்ன அப்படின்னா, ரஷ்யாவில் வந்து எல்ஜிபிடி கியூ பீப்புளை வந்து, அதாவது பால் புதுமையினர்களை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கதா அவர் ஷேர் பண்ணியிருந்தார். இதை வந்து எடுத்துக்கிட்டு வந்து என்ன பண்ணுறாரு நம்ம சேரன் அகாடமி, வழக்கம் போல் அவரோட பாணியில் வந்து ஒருத்தர் கதற மாதிரியும் அதை ஒரு கேள்வி வைக்கிற மாதிரியும் அதுக்கு இன்னொருத்தர் பதில் சொல்கிற மாதிரியும் இவரோட பாணியில் வழக்கம் போல் ஒரு வீடியோவாக போட்டு அதை கிண்டல் அடிக்கிறார். அதில் அவங்கள எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு குறிப்பிட்டிருந்ததையும் சொல்லி இவர் கிண்டல் அடிக்கிறாரு, ட்ரால் பண்ணி இதில் போடுறாரு. அதில் வந்து அவங்கள ரொம்ப கொச்சையாகவே இழிவுபடுத்துகிற மாதிரி தான் பேசுகிறார் இவரும் சேர்ந்துக்கிட்டு. அதில் அங்கே இருக்க ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் தாண்டி இவராக பல ஸ்டேட்மெண்ட்டுகளை கொடுத்து கேட்டால் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி லோக்கலைஸ் பண்ணுறேன்னு சொல்லுவார். லோக்கலைஸ் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை, அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எல்ஜிபிடி கியூ ஏ ப்ளஸ் அப்படிங்கிறத வந்து எல்ஜிபிடி கியூ, அப்புறம் இந்த எல்ஜி டிவி இந்த மாதிரி வந்து காயின் பண்ணுற மாதிரி 5G ப்ளஸ்லாம் போட்டு ட்ரால் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு ஜோக்கே வராத ஒரு கண்டென்ட் பண்ணியிருக்கார். சரி, அது அவருக்கு வந்து ஜோக்காக இருந்திருக்கலாம். இந்த கிரிட்டிசைசேஷனை அப்படின்னு, இது கிரிட்டிசைசேஷனாங்கிறதே கேள்வியான விஷயந்தான். இது ஒரு செய்தியை வந்து பரப்புறேன்னு சொல்லி இவர் எஸ்கேப் ஆகலாம். நான் வந்து அதில் நடந்ததுனே சொன்னேன், இது என் சொந்த கருத்தெல்லாம் இல்லை, ரஷ்யாக்காரன் அப்படி பண்ணியிருக்கான் அதை நான் சொன்னேன் அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி இதை மழுப்பலாம். பட் இருந்தாலும் இது வந்து ஒரு பக்கா ஹோமோஃபோபிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஹோமோஃபோபிக்காக தான் இவர் நடந்துக்கவும் செய்கிறாரு. இவர் மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய ஆட்கள் வந்து ஹோமோஃபோபிக்காக, முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் இயங்கக்கூடிய இஸ்லாமிய பெயர்களை வைத்துக்கொண்டு இல்லை இஸ்லாமியர்களுக்கான அத்தாரிட்டியாக நிற்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய மீம் கிரியேட்டர்ஸ் நிறையா பேர் வந்து ஹோமோஃபோபிக்கான கண்டென்ட்டாக நிறையா பண்ணுறாங்க. அல்லாஹ் ஒருவன் ஒரு மீம் பேஜ் இருக்குது, இவனும் அதை தான் பண்ணுறான், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு மீம் கிரியேட்டர், ஒரு குறைவான வயசு இருக்கிற ஒரு இம்மெச்சூர்டான ஆள், ஒரு 2K கிட்டுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இம்மெச்சூரான ஆள் பண்ணுறான்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் தன்னை ஒரு இன்ஃப்ளூயன்ஸராக காட்டிக்கிட்டு ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில், ஆனால் அந்த பொறுப்பான ஆள் இல்லைன்றது நமக்கு தெரியும். அப்படி பின்பத்தை வளர்த்துக்கிட்ட ஒரு ஆள் வந்து அவரே இந்த கந்தாலே இந்த கிரிட்டிசைசேஷனையும் இல்லை இந்த கிரிட்டிசைசேஷன் சொல்லக்கூடாது. இதை வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொறுப்பற்ற தன்மை, ஒரு கேவலமான விஷயம், ஒரு மார்ஜினலைஸ்டு பீப்புளை வந்து இப்படி இழிவாக சித்தரிக்கிறதும் இழிவாக பேசுகிறதும் அவங்கள வந்து ஒடுக்கிற ட்ரை பண்ணுறதும் வந்து ரொம்ப கேவலமான விஷயம், அதை செய்கிறாரு. இதுக்கு மாடர்ன் அக்காட்சிக்கு அப்படின்ற ஒரு பாட்காஸ்ட்டோட ஒரு மெம்பர் சசோரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ரீல் போடுறார். அவர் நியாயமாக என்ன போடுறாரு அப்படின்னா, இந்த இதை போட்டு இவங்களை நீ எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்கிற இல்லையா, அதாவது ரஷ்யா சொன்னதான் நீ சொல்கிற, ஆனால் இங்கே இன்னொரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருக்கார் அவருக்கு சாதகமாக நீ வந்து ஒரு வீடியோவே பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி மோடி போட்ட கோட்டுன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்தால் பண்ணியிருப்பாப்பில்ல, அதை எடுத்து போட்டு இதுதான் உங்களோட கேலிப்ரேஷனா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து போடுறாரு. அதில் கேப்ஷனில் வந்து என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, இப்படி எல்ஜிபிடி கியூ பீப்புளை வந்து இப்படி பேசுகிறீங்களே, இந்த மாதிரி சொல்கிறீங்களே, எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு பேசுகிறீங்க, நாளைக்கு ஒருவேளை உங்கள் குழந்தைகளில் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி எல்ஜிபிடி கியூ பீப்புளாக இருந்தால் மாறினால் அவங்கள நீங்கள் ஏற்றுக்குவீங்கன்னு நம்புகிறேன்
அந்தளவுக்கு உங்களுக்கு அன்றைக்கி பக்குவம் வந்துடும் நம்புகிறேங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறார். இதுதான் இதுக்கு அஃபண்டாகிய சேரன் அகாடமி என்னும் அகமது ஹுசைன் என்ன அனுப்புகிறாரு அப்படின்னா, டெத் த்ரெட் அனுப்புகிறார். அந்த டெத் த்ரெட்டை இதில் நான் வாசிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இதுதான் அவர் அனுப்பிய மெசேஜ், உங்களுக்கு ஃபோட்டோவாகவும் போடுறேன். I don't know who you are. If again you talk about my kids in any form whatsoever in public, I will fucking kill you, motherfucker. Mark my words. I will kill you. Let this be your final fucking warning. So, இது ஒரு விமர்சனம் அப்படின்னு கூட எடுத்துக்கவே முடியாது. விமர்சனம் கூட பண்ணல. அவர் சொன்ன விஷயத்துக்கு இப்படி வந்து ஒரு ஒரு இதை வந்து ஒரு டெத் த்ரெட்டை வந்து கொடுக்கறதுங்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறதான் முதல் கேள்வி. அதுவும் ஒரு சோசியல் மீடியா கூட இயங்கக்கூடிய கார்ப்பரேட்டு கூட கத்தி சண்டை போடுவேன் அப்படின்ற மாதிரி தன்னை வந்து ஒரு பெரிய புளுத்தியாக காமிச்சு கொண்டு இருக்கும் இவர் சேரன் அகாடமி அவர்கள். எடுத்த எடுப்புலேயே ஒருத்தருக்கு டெத்து த்ரெட்டு, அது எதுக்கு? குழந்தையை பற்றி பேசிட்டாங்க, ஏன்னா அவர் சொல்லக்கூடும் பின்னாட்களில் இதை பற்றி ஒரு வீடியோ வந்தால் என் குழந்தையை பற்றி தப்பாக பேசிட்டாங்க. குழந்தையை பற்றி தப்பாலாம் யாரும் பேசலை. குழந்தை ஒருவேளை அவங்க ஒரு எல்ஜிபிடி கியூ பர்சனாக இருந்தால் இது எப்படி என்ன எப்படி நம்ம நேர்படி பார்த்துக்கணும் அப்படின்னா, நாளைக்கு உங்கள் குழந்தையே நாளைக்கு வந்து காதல் திருமணம் செய்தால் அப்படின்றத எப்படி பார்க்கணுமோ அதே மாதிரி தான் இதையும் பார்க்கணும். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்காமல் இதுக்கு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டெத் த்ரெட் கொடுக்குறாரு. கொலை பண்ணிடுவேன், என் குழந்தையை பற்றி நீ எங்கேயாவது வெளியே பேசுனேன் அப்படின்னா கொலை பண்ணிடுவேன் உன்னை, நான் சொன்னதை செய்வேன்றது மட்டும் இல்லாமல் இந்த இன்பாக்ஸில் மெசேஜ் அனுப்பிட்டு இதை அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கமெண்ட் செக்ஷனில் உன்னோட இன்பாக்ஸை போய் பாரு, அதில் நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் மீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மறுக்கா ஸ்டேட்மெண்ட் வேறு கொடுக்குறாரு. இதை கூட ஏதோ கோவத்தில் டைப் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து எடுத்துக்கொண்டு போய் உன் இன்பாக்ஸில் அவன் அனுப்பியிருக்கேன் நீ பாரு அப்படிங்கிறதெல்லாம், இது எதுவும் தன்னை வந்து ஒரு பில்லா டான் மாதிரியும், அந்த டான் வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோ என்ன மாதிரி என்ன எஃபெக்ட்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தன்னை நினச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த போக்கு இவருக்கு எங்கேருந்து வருது? இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் நிறையா போட்டோடனே கீழே வந்து, அண்ணா சூப்பர், நான் கார்ப்பரேட்டே நீங்கள் எதிர்த்துட்டீங்க, கலக்கிட்டீங்க, உருட்டிட்டீங்க, பரட்டிட்டீங்கன்னு கமெண்ட்ஸ் போடுறாங்க இல்லையா, அந்த கமெண்ட்ஸை பார்த்தோன்னே தன்னை ஒரு ஹீரோவாகவே நினச்சிக்கிட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் தான் சொல்லணும். இந்த மாதிரி ஆனால் டெத்து த்ரெட்டுக்கு தொடர்ந்து லீகல் ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கப்படும். ஏன்னா இது வந்து இது மட்டும் இல்லை, இதே மாதிரி பல டெத்து த்ரெட்டு ஒன்று அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேங்கிற மிரட்டல்கள்லாம் தொடர்ந்து வந்து பொதுத்தளத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பகுத்தறிவாளர்கள் ஏத்திஸ்ட்டுகளுக்கும் பெரியாரிஸ்ட்டுகளுக்கும் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் இது ஒன்று ரீசெண்டாக ஷுமி வண்ண காவியங்களுக்கு இப்படி ஒரு த்ரெட்டு தான் வந்துச்சு, அது தொடர்ந்து டெத் த்ரெட்டும் வந்துச்சு. அவங்க அதுக்கெல்லாம் லீகல் ஆக்ஷன் இது வரைக்கும் எடுக்கலை. பழைய எபிசோடு காட்மேன் எபிசோடில் பேசினதுக்கு வந்து இந்த த்ரெட்டெலாம் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தானுங்க. இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குட்டி கக்காஷின்னு சொல்லிட்டு இச்சிராக்கு பாட்காஸ்ட்டை சேர்ந்த ஒரு மெம்பருக்கும் இதே மாதிரியான த்ரெட்டு ஃபோன் கால் வழியாகவும் மெசேஜஸ் வழியாகவும் தொடர்ந்து வருது. இப்போ கூட அவங்களோட பர்சனல் ப்ரொஃபைலில், பர்சனல் இன் த சென்ஸ் இந்த பாட்காஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ப்ரொஃபைலுக்கு வந்து அவங்க என்ன போஸ்ட்டு போட்டாலும் அதுக்கு கீழே கமெண்ட்ஸில் வந்து அவங்கள இழிவாச தெரித்து பேசுகிறதும் அசிங்கமாக திட்டுறதும் இந்த தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இதில் குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு பால் புதுமையினர், ஷீ இஸ் அ டிரான்ஸ்வுமன், அவங்களுக்கும் இதே மாதிரியான த்ரெட்டு வருது. எனக்கு ஒரு விஷயம் புரியலை, இந்த இதில் பேசிகிட்டு இருக்கிற இதில் ஒரு ஒரு கோர்வை கிடைக்குது, இந்த கோர்வை வந்து தன்னிச்சையாக நடக்கிறதா இல்லை காரணம் காட்டி நடக்குதான்னு தெரியல. இந்த த்ரெட் எல்லாமே வந்தது ஒரு சார்ட்டிருந்து, அதையும் நான் இங்கே தெளிவுபடுத்திக்கிறேன். அது எதுக்காக வருது? அடிப்படைவாதம் சார்ந்து வருது. அடிப்படைவாதிகளாக இவங்க எக்ஸ்ட்ரீமிஸ்டாக நடந்துக்கிறாங்க, ஏன் மத அடிப்படைவாதிகளாக நடந்துக்கிறாங்க, மதத்தின் பெயராலே இதெல்லாம் எதிர்க்கிறாங்க, மதத்தின் காரணமாகவே இதெல்லாம் எதிர்க்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இன்னொரு கிளாரிஃபிகேஷன் நாங்கள் கொடுக்க விரும்புகிறேன். இது காரணமாக இந்த கோர்வே இந்த இன்சிடென்ட் இல்லாமல் இப்படி தான் வருதுன்னோடனே சங்கிப்பை எவனால் தூக்கிட்டு வருவான், பாருங்களேன் இந்த முஸ்லீம்களே இப்படி தான் அவங்களாம் மத அடிப்படைவாதிகள்னு சொல்லி பேசிக்கிட்டு நல்ல மாதிரி வேஷம் போட்டு வருவான், அதை மட்டும் நான் நம்பவே மாட்டேன். இதை ஏன் நோட்டிஃபை பண்ணி இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இன்ஃப்ளூயன்சராக ஒரு செலிப்ரிட்டியாக தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய அகமது ஹுசைன் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்கிறாரு. சேரன் அகாடமிங்கிற பேரில் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அகமது ஹுசைன் இந்த வேலையை வந்து செய்கிறதுக்கான காரணம் என்ன? இந்தளவுக்கு தைரியம் எங்கேருந்து வருது? ஒரு டெத் த்ரெட்டை வந்து ஓப்பனாக விடுறதும் அதை வந்து பொறுமையாக வந்து ஏதோ ஹீரோயிசம் மாதிரி போய் கமெண்ட்டில் பேசுகிறதுங்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதை வீர உச்சிகா பாட்காஸ்ட் சார்பாக நான் கடுமையாக கண்டிக்கிறேன். இதுக்கு மாடர்ன் அக்காட்சிக்கு சார்பில்
எந்த நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ இல்லை என்ன மாதிரி ஆக்ஷன் அவங்க மேலே எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு முழுமையாக வீர உச்சிகா பாட்காஸ்ட் உறுதியாக நிற்கும். இதை பார்த்துக்கிட்டு இருக்க கேட்டுக்கிட்டு இருக்க நீங்களும் இதுக்கு உறுதியாக நிற்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த டெத் த்ரெட்டு தன்னை ஒரு ஹீரோவாக பாவிச்சுக்கிட்டு அதை வந்து கொலை மிரட்டல் அளவுக்கு போகிறதுங்கிறது ஒரு மனோவியாதி. இந்த வியாதியிலிருந்து சேரன் அகாடமியை சார்ந்த அகமது ஹுசைன் பூரண நலம் பெறுவாராக என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்தியா முழுக்க சத்திரிய வம்சம் இருக்குது. அந்த சத்திரிய வம்சத்துக்கு தலைமை சத்திரியவே இந்த உச்சிகா கூட சத்திரியம் தான். நாங்களா அக்னியில பிறந்தவன். டேய் கோபால்.